வணக்கம் வீவர்ஸ். நம்ம வீட்டில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கால் வலி பிரச்சனை, கை வலி பிரச்சனை, அது முக்கியமாக இந்த முழங்கால் வலி பிரச்சனை பெரியவங்களுக்கு எல்லாமே இருக்குது. இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியானதை ஒரு 100 ml வாங்கணும்னா ரொம்ப செலவழித்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வீட்டில் இயற்கையாகவே நம்மளால் தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்தை தான் நான் இப்போ காட்ட போகிறேன். இந்த எண்ணெயை பயன்படுத்திக்கிட்டு வந்து நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. ஏறத்தாழ நான் 4 வருஷமாக இந்த எண்ணெயை தயார் பண்ணி நிறைய பேர் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பயன்படுத்தியிருக்காங்க, நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. இது ரெகுலராக எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு கால் வலிக்கு இந்த எண்ணெயை தான் பயன்படுத்துகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், புங்கை எண்ணெய் கடைகள்லேயே கிடைக்கும், 100 ml புங்கை எண்ணெய். இழுப்பை எண்ணெய் 100 ml. விளக்க எண்ணெய், விளக்கெண்ணெய் இருக்குது பாருங்கள், அது 100 ml. வேப்ப எண்ணெய் 100 ml. கடுகு எண்ணெய் 100 ml. அதோட யூகலிப்டஸ் ஆயில் வந்து 20 ml வேணும். அப்படி உங்களுக்கு யூகலிப்டஸ் ஆயில் உங்கள் ஏரியாவில் கிடைக்கலைன்னா ஆரஸ்பதின்னு இருக்கும் பாருங்கள், அதையும் இதில் பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் ஒரு 15 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா போதும். இது செய்கிறதுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணெயை தான் தயாரிக்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் 5 வகையான எண்ணெயையும் நான் ஊற்றிருக்கேன். மொத்தம் எல்லாமே சேர்ந்து 1.5 லிட்டர் ஆகுது. அதாவது எல்லாமே சம அளவு ஊற்றணும். இந்த 5 எண்ணெயும் சம அளவு ஊற்றி நல்லா இப்படி கலக்கி விடுங்க. ரொம்ப சிம்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹைலேயும் இருக்கக்கூடாது. நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று போல் எல்லாம் சேர்ந்து வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திக்னஸில் இருக்கும் இந்த எண்ணெய்கள். ஆனால் எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒன்று போல் இப்படி திரண்டு வரும். லைட்டாக கொஞ்சம் ஆவி பிறக்க அந்த பச்சை ஸ்மெல்லு போகிறதுக்காக கொஞ்சம் பண்ணணும். இது மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா இது எல்லாம் அப்படியே லைட்டாக கொதிச்சு அந்த பச்சை வாசனை போய் அதோடய தன்மை மாறும். மாதிரி நல்லா இப்போ நம்ம கலந்துருக்கிற இந்த 5 வகையான எண்ணெயும் சிம்மில் வச்சு சூடு பண்ணணும். ஹையில் வச்சு எக்காரணத்தை கொண்டு சூடு பண்ணிங்கன்னா அதோடய தன்மை மாறிடும். நல்லா சூடு பண்ண பார்த்திங்கன்னா ஒரு டார்க் கலர் வரும். இது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மாறிடும். மொதல் திக்காக இருந்தது போய் அப்படியே தண்ணி மாதிரி ரொம்ப லைட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயோட இதிலேருந்து அப்படியே புகையாக வர மாதிரி வரும். ரொம்ப புகை வந்துடக்கூடாது, அப்படி இருந்தால் நம்மளுக்கு அது வந்து பயன்படாமல் போயிடும். ஓரளவுக்கு நல்லா புகையாக வரும்போது என்ன செய்யணும், அதை எடுத்து கீழே வச்சுட்டு நல்லா ஃபேனில் அதை ஆற விட்டுறணும். இப்போ இந்த ஒரு பாட்டில் நம்ம என்ன பாட்டிலில் ஊற்ற போகிறோமோ அதில் ஆரஸ்பதி இல்லைன்னா யூகலிப்டஸ் ஆயில் 20 ml தான் நீங்கள் எடுக்கணும், ஜாஸ்தி எடுக்க வேண்டாம். அதே இந்த 20 ml இருக்கிறத போதுமானது. இதை வந்து இதில் ஊற்றிடணும். இது வந்து உடனே சீக்கிரம் காற்றுல பரவிடும், அதனால் இதை வந்து உடனே மூடிடணும். நல்லா டைட்டாக ஒன்று போல் மூடிட்டு இப்படி பண்ணி வச்சுருங்க. இது நல்லா இந்த கொதிச்சுட்டு இருந்ததுனால இதில் இது இப்போ இது கை வச்சு பார்த்துடக்கூடாது. நம்மளுக்கு ஒரு நல்ல நிதானமாக சூடு ஆடுறது தெரியும். இப்போ இதை வந்து ஃபேனில் வச்சு கூட ஆற வச்சு கூட இதில் ஒரு அரை திட்டத்துக்கு ஆறுனதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இந்த பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்திங்களா, இதை எடுத்து இப்படி போடணும். இதில் மெல்ட் ஆகும் பார்த்திங்கன்னா. இதில் இந்த பச்சை கற்பூரம் இருக்குல்ல, இதை எடுத்து இதில் அப்படியே போடணும். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு போடுங்க. இப்போ பாருங்கள் வியூவர்ஸ், இதை வந்து கை பொறுக்கிற சூடுக்கு ஆற வச்சிட்டேன். இப்படி கொஞ்சோண்டு எடுத்து இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக இதமான ஒரு சூடு இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கிற ஸ்டேஜில் தான் இந்த யூகலிப்டஸ் ஆயிலோடு நம்ம கலக்கணும் இதை. இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பின்குறிப்பு சொல்லிடுறேன். இதை செஞ்சோடனே கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பாதி அளவு ஆறுனதுக்கு அப்புறம்தான் கற்பூரம் போடணும். முன்னாடியே போட்டிங்கன்னா ஃபயர் ஆகி நெருப்பு பிடிச்சிரும். அது இல்லாமல் கேஸில் வச்சுட்டு கற்பூரம் போடாதீங்க. எப்பயுமே இப்படி எடுத்து வச்சுட்டு கற்பூரத்தை போட்டு நல்லா இப்படியே கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். குழந்தைங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த வேலையை தயவுசெய்து செய்யாதீங்க. சின்ன குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இதை நல்லா இப்படி கலக்கி ஒன்று போல் கலக்கி விட்டிங்கன்னா நல்லா ஆறினோன்னே கொஞ்சோண்டு எடுத்து இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்கணும். இந்த தருணத்தில் இதை எடுத்து இந்த பாட்டிலில் ஊற்றி நல்லா குலுக்கணும். பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த ஆயில் வந்து
இதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் அந்த பாட்டில்லையோ கண்ணாடி பாட்டில்லையோ பிளாஸ்டிக் பாட்டில்லையோ போட்டு குளுக்குனிங்கன்னா எந்த இதுவும் வந்து விரிசல் எதுவும் உற்றாது பாட்டில். அதனால் வந்து ஒன்று போல் இப்படி குளுக்கணும். அந்த யூக்கலிப்டஸ் ஆயிலோட போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. தயவு செஞ்சு ஆற வச்சுட்டு லைட்டான சூட்டில் தான் இதை போட்டு குளுக்கணும். இதனால் என்னென்னா இந்த பாட்டிலில் நல்லா குளுக்கும் போது ஒன்று போல் குளுக்கிறனால எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். இந்த எண்ணெய்களோட தன்மை எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் பாருங்கள், திக் கலரில் இருக்குது. இதே வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சது பாருங்கள், லைட் கலர் ஆயிடுச்சு. அதனால தான் இதை வந்து ஒரு லிட்டர்லாம் செய்யக்கூடாது. ஒரு 1/2 லிட்டர் செஞ்சிங்கனாவே ஒரு பெரிய குடும்பத்துக்கே போதுமானது, நல்லா எல்லாருமே தேய்ச்சிக்கூடிய குடும்பத்துக்கு கூட போதுமானது. இந்த புங்கை எண்ணெய் சேர்த்துருக்கனால இது வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதனால் வந்து எந்த சைட் எஃபெக்டும் பண்ணாது. ரெண்டாவது மூணு நாலு நன்மைகளை தரக்கூடியது. இது என்னென்னா, அடுத்தது கால்வலி பிரச்சனை, கைவலி பிரச்சனை, ஷோல்டரில் வலி வருது பாருங்கள் அதுக்கு, கழுத்து வலி பிரச்சனைக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா கேட்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை தடவலாம். கால் எரிச்சல், பாதத்தில் வந்து வெடிப்பு வருது பாருங்கள் அதுக்கு கூட சேர்த்து புண்ணு, இதுக்கெல்லாம் கூட இதை தடவலாம். இது நல்ல எஃபெக்ட் பண்ணும். இதை நீங்கள் தடவை பார்த்து என்ன ரிசல்ட் வருதுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இது கீழே எங்கள் வாட்ஸ்அப் இருக்குது, எங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கேட்டு இந்த எண்ணெயும் வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம், அதில் நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த எண்ணெயை பயன்படுத்தினவங்க எல்லாருமே எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு எல்லாருமே இதை பயன்படுத்துங்க.